அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் பொட்டேட்டோ லாலிபப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மூணு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசித்து எடுத்துருக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு கப், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கையால் கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கில் சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் மல்லிக்கீரை பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி, மைதா மாவை இன்றைக்கி நான் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப திக்காக இல்லை, ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பால்ஸும் அதில் போட்டுருங்க. சிம்மிலே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா பொரியும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு சூப்பரான பொட்டேட்டோ லாலிபப் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.